பிறகு பெரும்பாலும் படிப்பு யாருக்கெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ரெண்டில் கோச்சாரத்தில் சனி போகிற காலம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ கும்ப லக்னம், கும்பத்தில் சனி போயிட்டுருக்கா, மகர லக்னக்காரங்க போகிறோம், படிப்பு கம்மியாக இருப்பீங்க, நல்லா வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரெண்டாம் அதிபதியை சனி பார்க்கும்போது, கோச்சார சனி பார்க்கும்போது படிப்பு கம்மியாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்க. ரெண்டாம் இடத்தையோ ரெண்டாம் அதிபதியோ கோச்சார சனி பார்க்கும்போது, இப்போ கோச்சார சனி யாருக்கெல்லாம் பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு கும்பத்தில் சனி இருக்குது, இப்போ நீங்கள் மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுலேயே சனி பயணிக்குது, அப்போ என்ன ஆகும், கம்பல்சரி உங்களுக்கு படிப்பு தடையாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இரண்டாம் அதிபதி போய் சனி உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்பயும் சனி பார்க்கும், அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு படிப்பு தடையாக இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டில் புதன் இருக்காரு, இந்த புதனை வந்து சனி பார்க்குது இல்லை சனி பயணிக்குது, அப்பயும் படிப்பு தடையாக இருக்கும். அப்போ இரண்டாம் அதிபதியோ இரண்டாம் இடத்தையோ ஜனனசனியோ அல்லது கோச்சார சனியோ பார்க்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் தடை நிறையா ஏற்படுது. இந்த படிப்பில் தடைக்கு நிறையா கோவில்கள் இருக்குது, இருந்தாலும் பக்கத்தில் அருகாமையிலே உள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கணபதி கோயிலில் உள்ள கணபதி வணங்க வணங்கிட்டு அங்கே உள்ள நவகரகம் இருந்ததுன்னா அங்கே புதன் பகவானை புதன் புதன்கிழமை வணங்குங்க, கம்பல்சரி உங்களுக்கு படிப்பு நல்லா வரும். முடிஞ்சால் பச்சை பயிர், பாசி பயிர்களையும் முளைக்கட்டிய பயிர், அது கூட நாட்டு சக்கரை கலந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிறதுக்கு சப்த கன்னிமார்களையும் சப்த கன்னிமார்களையும் ஐக்கிரைவரையும் சப்த கன்னிமார்களையும் ஐக்கிரைவரையும் ஆஞ்சநேயரையும் புதன்கிழமை நாளில், ஐக்கிரைவர் சப்த கன்னிமார் ஆஞ்சநேயர் இவங்களை புதன்கிழமை நாளில் ஐந்து நெய்தீவம் ஏற்றி, ஐந்து நெய்தீவம் ஏற்றி மனமுறையை போய் வேண்டி நீங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து 17 புதன்கிழமை பண்ணுங்கள். படிப்பில் எவ்வளோதான் மண்டல ஏறலை, ஞாபகம் மறதியாக இருக்குது, படித்தது போகிற மறந்து போகுது, இது குழந்தைங்க தான் இல்லை, பெரியவங்க நீங்கள் பிஹெச்டி பண்ணுறவங்க கூட இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். முடிஞ்சால் அங்கே ஏலக்காய் மாலை அல்லது நெல்லிக்காய் மாலை போட்டு பழகுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரும், சரிங்களா? அதனால் நான் குழந்தைங்க நன்றாக படிக்கிறதுக்கு சாதாரணமாக இதை மட்டும் பண்ணுங்கள். ஏலக்காய் மாலை வாங்கிட்டு போனீங்கன்னா ரெண்டு மாலை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு மாலையை சாமிக்கு போட சொல்லிட்டு இன்னொரு மாலையை திருப்பி நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை அந்த ஏலக்காயை இடித்து பாலில் கொதிக்க வச்சு கம்பல்சரி அதை நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு நல்லா வரும், ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும். நீங்கள் ஒன்றும் பெருசாக பரிகாரம் அது இதுன்னு சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சால் வலது கையில் ஒரு பச்சை கலர் கயிறு கட்டிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி புதன்கிழமை காலையில் ஒரு 5 பாசி பயிர், அந்த பச்சை பயிர் எடுத்து பச்சையாகவே வாயில் போட்டு மென்னுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், சரிங்களா? அதுக்கடுத்து சனி அப்படிங்கிறது வந்து ஊனமுற்றவங்க, முடிஞ்சால் உங்களால் ஊனமுற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கொஞ்சம் ஒரு கம்பளி பெட்ஷீட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லது, அது உங்களுடைய வசதி சூழ்நிலையை பொறுத்து, சரிங்களா? என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. படிப்பில் தடை உள்ளவங்க எல்லாமே நல்லா படிக்கலாம், படிப்பு வரும். அடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு